ஆன்மீக நாட்டம் அதிகமாக உள்ளது. சனி கேது தொடர்பு இல்லை. குருதசா எப்படி இருக்கும்? குரு கெடுக்குமா கொடுக்குமா? ரிஷப லக்னத்துல இருக்கிறீங்க, ரிஷப லக்னத்துல பிறந்து, ரிஷப லக்னத்தில் பிறந்து சனி வந்து ஐந்தில் செவ்வாய் சனி இருக்கிறது. ஐந்தில் செவ்வாய் சனி, செவ்வாய் சனி, செவ்வாய் வந்து சனி வந்து சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார். கேது வந்து போராட நட்சத்திரத்தில், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். எட்டில் கேது, எட்டில் குருவின் வீட்டில் கேது வந்துட்டாரு. அந்த குருவின் வீட்டில் இருக்கிற கேது, குருவின் வீட்டில் இருக்கிற கேது அம்சத்தில், செவ்வாயின் அமைப்பில், அம்சத்தில் சனி வர்க்கோத்தம நிலையில, சனி வர்க்கோத்தம நிலையில் இருந்து ராசி லக்னத்தோடு இந்த கேது தொடர்பு கொள்றது. இந்த அமைப்பில் நீங்க மறுபடியும் சொல்றேன், குரு சனி கேது தொடர்பு கொள்ளாமல் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்காது. அது வந்து உறுதியான ஒன்று. நீங்க வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, 11:28 AM பிறந்திருக்கிறதா கொடுத்துருக்கீங்க. நிறைய ஜாதகங்கள் என்னுடைய அந்த சில பாரபட்சம் இல்லாத ஸ்பஷ்டமான ரூல்கள், அது வந்து எந்த இடத்துலையும் வந்து மாறவே மாறாது. இந்த இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல ஏன் ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்க, குரு சனி, சனி குரு சனி கேது தொடர்பு இல்லை, ஆனா எனக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இந்த என்னுடைய மாணவர்கள் இந்த ஜாதகத்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 20 மார்ச் 1982 11:28 AM சென்னையில் பிறந்ததாக நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. நீங்கள் உண்மையில் 11:28 பிறக்கல, ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தாண்டி 11:29 அல்லது 11:30 பிறந்திருப்பீங்க. 11:28 பிறந்திருந்தா ரிஷப லக்னத்தின் ஆரம்ப நிலை, அதாவது ரிஷப லக்னத்தின் முடிவு நிலை வருகிறது. 11:28 நீங்க டைம் கொடுத்ததுனால நான் ரிஷப லக்னம்னு போட்டிருக்கிறேன். 11:29 ஒரு நிமிஷம் கழிச்சு போடுறேன் பாருங்க. என்னுடைய சில துல்லிய கணக்குகள் எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, ஜோதிடத்தில் ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது எந்த நிலையில, நான் லாஜிக் இல்லாத ஜோசியனே கிடையாது, நான் வந்து ஒரு மிக துல்லியமாக எதையும் கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடன்ற அமைப்புல நான் மிக உறுதியாக சொல்வேன், நீங்கள் 11:28 பிறக்கல, 11:29 அல்லது 11:30 ரெண்டு நிமிஷம் கழிச்சு பிறந்திருப்பீங்க. இந்த 2 நிமிஷம்ன்றது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். பாருங்க, 11:29 நீங்க பிறந்ததா போட்டுட்டேன், 11:29 பிறந்ததா போட்டவுடனே ரிஷப லக்னம் மிதுன லக்னமா மாறிடுச்சு. அதாவது ஒரு நிமிடத்தில் லக்னம் மாறுகிறது. இந்த லக்னம் மாறியவுடன் என்னுடைய அனைத்து அமைப்புகளும், ஆன்மீக ஆன்மீகத்திற்குரிய அனைத்து அமைப்புகளும் உங்க லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுது. பாருங்க, ரிஷப லக்னம்னா குரு சனி தொடர்பு வரவே, குரு சனி கேது தொடர்பு வரவே இல்லை, உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை என்ற அர்த்தம். உறுதியாக வேத ஜோதிடத்தின் வேத ஜோதிடத்தின் மீது உறுதியாக நீங்க ரிஷப லக்னத்தில் பிறக்கல, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரி, மிதுன லக்னத்தில் பிறந்த உடனே நான் சொல்லுகின்ற ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கின்ற குரு சனி கேது தொடர்புகள் எப்படி வருகின்றன அது சொல்லிடுவோமா. இங்கே 7ஆம் இடத்தில் குரு வந்து கேது வந்து விடுகிறார். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு லக்னத்தை பார்க்கிறார். சனி 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். ஆக இங்கே உங்களுக்கு ஏன் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பதற்கு நான் சொல்லுகின்ற காரணமான குரு சனி கேது மூவரும் லக்னத்தை தொடர்பு கொள்கிறார்கள், தங்களுக்குள் தொடர்பு கொள்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க லக்ன முனையோடு தொடர்பு கொள்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதாவது சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் லக்னத்தை பார்க்கிறார், குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் லக்னத்தை பார்க்கிறார். குரு சனி இருவரும் சேர்ந்து பார்க்கிறார்கள். அதே போல கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு லக்னத்தில் இருக்கிறார். கேது மட்டும் இங்கே லக்னத்தில் இருந்திருந்தார்னா நீங்க சாமியார், ஜகத், அதாவது காவி கட்டி கட்டின ஒரிஜினல் சாமியார், இல்லற வாழ்க்கை உங்களுக்கு இல்லவே இல்லை. கேதுவிற்கு பதிலாக ராகு அங்கே அமர்ந்து லக்னத்தோடு கேது தொடர்பு கொள்கிறார். இப்போது நான் சொன்ன குரு சனி கேது அந்த மூன்று அமைப்புகளும் உங்களுக்கு வந்துருச்சு. ஆக வேத ஜோதிடத்தில் நான் சொல்லுகின்ற, நான் வந்து ஒரு கர்ப்பமா ஒரு திமிரா பேசல, சில விதிகள் இப்படித்தான், 4 4 8 தான், 7 3 ஆகவே ஆகும். நீங்கள் ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ளவராக இருக்கிறீர்கள் என்றாலே குரு சனி கேது லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டே ஆக வேண்டும். இது வந்து மாறாத விதி. அப்படி இல்லைன்னா உங்க ஜாதகத்துல ஏதோ தப்பு இருக்கு, பர்த் டைம் தப்புன்னு சொல்லுவேன். சரி, இப்ப என்ன நடந்தது, 11:28 டைம் கொடுத்து நீங்க ரிஷப லக்னம் பார்த்துட்டு இருக்கீங்க, 11:29 போட்டாச்சுனாலே மிதுன லக்னமா மாறிடுது. நான் சொல்லுகின்ற குரு சனி கேது மூவருமே லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். ஆகவே நீங்கள் பிறந்த நேரம் தவறு, வேத ஜோதிடம் என்றைக்குமே தப்பு செய்யாது. உங்க பிறந்த நேரமும் உங்க டாக்டரும் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் தான் வந்து பிறந்த நேரத்துல 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. உறுதியாக நீங்கள் 11:30 11:29 பிறகு பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்திற்குரிய குணத்தை, அத்தனை குணங்களும் உங்களுக்கு இருக்கும். இந்த அமைப்பின்படி நீங்க குருதசை எப்படி இருக்கும்னு கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியே ஆன்மீக தொடர், ஆன்மீக ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது, ஆனால் சனி கேது தொடர்பு இல்லை.
குரு சனிக்கு எதுவும் தொடர்பு இல்லைன்னு கொடுத்துருந்தீங்க. இப்போ பாயிண்ட் வந்துருச்சா? வேதிக் அஸ்ட்ராலஜியும் ஒரு ஓரளவுக்கு வேதிக் அஸ்ட்ராலஜியை தெரிந்த ஜோதிடனும் தவறு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ராகு திசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகு திசை முடிஞ்சு போச்சு, குரு திசை ஆரம்பிச்சிருச்சு. ராகு திசை 9/3/2020 ஒரு 40-45 நாட்களுக்கு முன்பு ராகு திசை முடிந்து விட்டது. இந்த ராகு திசையிலே உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவே இருந்திருக்கும். தற்போது குரு திசையும் அதனை அடுத்து சனி திசையும் வரப்போறதுனால ஒரு 35 காலம் ஆன்மீக எண்ணங்கள் தான், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். 10 இடத்துல சூரியன் திக்பலம், அவருக்கு எதிரே சனி இருக்கிறார். தலைமையை குறிக்கக்கூடிய சூரியனை வந்து சனி பார்க்கிறார். குரு சனி கேது மூன்றுமே தொடர்பு கொண்டிருக்கிறது. லக்னம் லக்னாதிபதி குருவால் பார்க்கப்படுகிறார். அதாவது லக்னாதிபதி புதன் 9 இடத்துல குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே 40 நாட்களாகவே உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அனைத்து விஷயங்களும் நடக்கும். ஜீவனம் கூட இனிமேல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஆன்மீகத்தை ஒட்டிய விஷயங்களாகவே நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் சொல்லுகின்ற சில விதிகள், வக்கீலுக்கான விதிகள், மருத்துவருக்கான விதிகள், வாகனத்திற்கான விதிகள், ஆன்மீகத்திற்கான விதிகள், இந்த விதிகள் 200% மாறவே மாறாது. உங்க பர்த் டைம், உங்க ஜாதகத்துல, உங்க விஷயத்துல ஏதாவது கோளாறு இருக்கலாமே தவிர அதை மறுபடியும் நிரூபிக்கிறதுக்கான ஜாதகம் தான் இது. 1 வித்தியாசம். ஆகவே 2 வித்தியாசம் பண்ணி போட்டுக்கோங்க. 11:30 அல்லது 11:01 கழித்து பிறந்திருக்கிறீர்கள். அந்த அமைப்பின்படி மிதுன லக்னம் ஜோதிடத்திலும் ஆர்வம் இருக்கும். ஜோதிட ஆர்வமும் ஆன்மீக ஆர்வமும் அதிகமா இருக்கும். குருதச சுயபுக்தி முடிஞ்சு குருதச சனி புக்தி ஆரம்பிக்க உடனே, குருதச சனி புக்தி எப்போது ஆரம்பிக்கிறது? ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே ஆரம்பிக்குது. அதாவது 2022 ஏப்ரல் முதல் ஆன்மீக ஈடுபாடு மிக அதிகமாகி தொழில் அமைப்புகளும் சரி, ஏன்னா 10 இடத்தோடு சனி தொடர்பு கொள்கிறார். ஆக இந்த அமைப்பின்படி 10 இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கிறதுனாலையும், அவர் சூரியனுக்கு நேரே இருக்கிறதுனாலையும், 10 இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறதுனாலையும், 10 இடத்து அதிபதி லக்னத்தை பார்க்கறதுனாலையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அவங்க தொழிலும் அமையும். அதன் மூலமாக ஒரு 35 வருஷம் ஆன்மீக ரேஞ்சிலேயே போய்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஜாதகம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.